அனைவருக்கும் வணக்கம். நாம் கணித பயன்பாடுகள் 11 வகுப்பு கணித பயன்பாடுகள் பாடத்தில் 14வது பாடமாகிய ஜாவா ஸ்கிரிப்டின் அறிமுகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ போன வகுப்பில் பார்த்திங்கனாக்கா செயற்குறிகளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த செயற்குறிகள் என்னென்ன செயற்குறிகள், மதிப்பிருப்பு செயற்குறிகள், கணித செயற்குறிகள், தருக்க செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், சரச்செயற்குறிகள், இந்த மாதிரி செயற்குறிகள்னால் அதெல்லாம் என்னென்ன செயற்குறிகள் இருக்குது, அதனுடைய அதை எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் பயன்படுத்தி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த வகுப்பில் மிகுப்பு மற்றும் குறைப்பு செயற்குறிகள்லேருந்து இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? மிகுப்பு, முதல்ல மிகுப்பு செயற்குறி, டபுள் ப்ளஸ் ஆப்ரேட்டர், அதாவது ப்ளஸ் ப்ளஸ் செயற்குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மிகுப்பு செயற்குறி அப்படின்னா ஒரு செயலியறுப்பின் மதிப்பை ஒரு மதிப்பு மிகுக்கும். அதாவது இப்போ ஏற்கனவே ஒன்று இருந்துச்சுன்னா 1+1 2, 2 இருந்துச்சுன்னா 2+1 3, 10 இருந்துச்சுன்னா 10+1 11. ஸோ ஒரு மதிப்பை மிகுக்கக்கூடியது. குறைப்பு செயற்குறி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மதிப்பை குறைக்கக்கூடியது. மிகுப்பு செயற்குறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன, இதில் ரெண்டு வகையில் இது வரும். இது எப்படி வரும் அப்படின்னாக்கா முன்னோட்டாக வரும், பின்னோட்டாக வரும். ரெண்டும் என்ன, ப்ளஸ் ப்ளஸ், இப்போ ஒரு வேரியபிளை எக்ஸுன்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸு, எக்ஸு ப்ளஸ் ப்ளஸ், இப்போ ரெண்டுமே ஒன்று தானே டீச்சர், என்ன இதில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது கண்டிப்பாக. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னோட்டாக பயன்படுத்தினா அந்த மதிப்பானது இன்க்ரீஸ் ஆன பின்னாடி அடுத்த முறைக்கு பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? முன்னோட்டாக செயல்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மதிப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாக அடுத்த செயல்பாட்டுக்கு உள்ளே நுழையும். இதே பின்னோட்டாக பயன்படுத்தணும்னாக்கா ஏற்கனவே இருக்க மதிப்பு செயல்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு விட்டு அதுக்கப்புறமா அதனுடைய மதிப்பு ஒரு மதிப்பாக உயரும். இதுதான் ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டருடைய செயல்பாடு. இப்போ பாருங்களேன், வேரியபிள் எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் எம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேரியபிளினுடைய எம்மினுடைய மதிப்பு என்னது, 1. இதில் ப்ளஸ் ப்ளஸ் எம் அப்படின்னு நான் கொடுக்கும்போது அந்த மதிப்பானது 1 முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கும். 1+1 2, இப்போ எம்மையினுடைய மதிப்பு என்னவாக இருக்குது, 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அந்த 2 மதிப்பு தான் எண்ணுக்கு போய் சேரும். இப்போ எம்மையினுடைய மதிப்பு என்ன, 2, என்னுடைய மதிப்பு என்ன, 2. ஸோ அந்த மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் அங்கே போய் அதனுடைய வேல்யூ சேரும். புரியுதுங்களா? இப்போ ப்ளஸ் ப்ளஸ் முன்னாடி முன்னோட்டாக வந்தால் இப்படி, இதே ப்ளஸ் ப்ளஸ் பின்னோட்டாக வந்தால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம் ஈக்குவல் டு 1, என் ஈக்குவல் டு எம்மு ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? எம் ப்ளஸ் ப்ளஸ் பின்னோட்டாக வருது, நல்லா கவனிச்சுக்கணும். ப்ளஸ் ப்ளஸ் எம் சொல்லுறாங்க, எம்மு ப்ளஸ் ப்ளஸ். அப்போ எம்மு ப்ளஸ் ப்ளஸ்னும் போது முதல்ல எம்மினுடைய மதிப்பு எண்ணில் இருத்தப்பட்டுரும். ஃபஸ்ட்டு என்னினுடைய மதிப்பு எம் என்னான்னு சொல்லி 1, அந்த 1 கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்ட பின்னாடி தான் எம்மினுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எம்மினுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிடுது என்னமோ உண்மைதான், எம்முடைய மதிப்பு ஏற்கனவே 1 to 2 போயிடும். ஆனால் எண்ணுங்கிறது மதிப்பை உயர்த்துவதற்கு முன்னாடி எம்மினுடைய மதிப்பு என்னவாக இருந்ததோ அது வரும். புரியுதுங்களா? இப்போ மதிப்பை உயர்த்துறதுக்கு முன்னாடி எம்மினுடைய மதிப்பு என்னவாக இருந்துச்சு, 1 இருந்துச்சு. அப்போ எண்ணினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், 1 இருக்கும். புரியுதுங்களா? நல்லா இப்போ நல்லா அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிச்சுக்கணும். அப்போனா தான் அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ப்ளஸ் எம்ங்கிறது முதல்ல ஒரு இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமாக அந்த மதிப்பை கொண்டு எண்ணில் இருத்துது. ஆனால் இங்கே எம் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது மதிப்பை இருத்து விட்டு அடுத்தது தான் எம்மினுடைய மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெண்டாவது கண்டிஷனை பொறுத்த மட்டும் என்னவாயிடுது, எம்மினுடைய மதிப்பு 1 இன்க்ரீஸ் ஆகி 2 ஆகிடுச்சு. ஆனால் எண்ணினுடைய மதிப்பு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம் என்ன இருந்துச்சு, 1 இருந்துச்சு. அந்த 1 தான் என்னுடைய மதிப்பு. இதே போல தான் இந்த குறைப்பும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் செயற்குறி. இந்த மைனஸ் மைனஸ் செயற்குறி என்ன பண்ணும், முன்னாடி முன்னோட்டாக இருந்துச்சுன்னா முதல்ல ஒன்று குறைச்சிட்டு அப்புறம்தான் அந்த வேல்யூவை எடுத்துக்கொள்ளும், அந்த செயல்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளும். இப்போ எம் 2 கொடுத்துருக்காங்க, என்னங்கிறது என்னது, மைனஸ் மைனஸ் எம். அப்போ முதல்ல 2 1 குறைச்சிடும். குறைக்கும் போது எம்மினுடைய மதிப்பு என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. என்னுடைய மதிப்பும் என்னாடுது, அந்த குறைக்கப்பட்ட மதிப்பு தான் போய் இருத்தப்படுது. அப்போ போத் ஆர் 1, 2 என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. இதே பின்னோட்டாக பயன்படுத்தும் போது எம் மைனஸ் மைனஸ்ன்னு போகும்போது எம்மினுடைய மதிப்பு 2 இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருந்தது, எம்மினுடைய மதிப்பு 2. அந்த 2 முதல்ல எண்ணுக்கு இருத்திரும், எண்ணு இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு.
ஆனால் எம் என்னாடுது அந்த இரண்டுலேருந்து ஒன்று குறைக்கப்பட்டுடுது, இரண்டிலிருந்தே ஒன்று குறைக்கப்பட்டது, இரண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று. அப்போது இந்த செயல்பாடானது எம் என்னுடைய மதிப்புக்கு எம்மை முதல்ல குறைக்கும் முன்னாடி என்ன மதிப்பு இருக்கோ அதை இருத்திட்டு அப்புறமா எம்மினுடைய மதிப்பானது குறைக்கப்படுகிறது, எம்மினுடைய மதிப்பானது குறைக்கப்படுகிறது. ஸோ எம்ங்கிறது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு எம்ங்கிறது ஒன்றுனும் என்னுங்கிறது ரெண்டுனும் இங்கே கொண்டு வரப்படுகிறது. என்னுங்கிறது ரெண்டுனும் கொண்டு வரப்படுகிறது, ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சின்ன ப்ரோக்ராமில் நம்ம ஏற்கனவே இந்த பார்த்தது தான். இப்போ 150 வச்சுருக்காங்க, நம்பர் 1 ப்ளஸ் ப்ளஸ்ன்னும் போது டக்கு நம்பர் 2 மதிப்பு 151 மாறிடும், புரியுதுங்களா. அதே முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் வரும்போது இது என்னவா மாறிடும், 150ங்கிறது என் நம்பர் 1ங்கிறதுல 151 இருக்குது, நம்பர் 2ங்கிறதுல 150 இருக்குது, இல்லைங்களா. இப்போ பாருங்களேன், நம்பர் 1 150, நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்கோம், நம்பர் 1 ப்ளஸ் ப்ளஸ். அப்போது இந்த மதிப்பும் வந்து முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிவிடும், 151 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1ங்கிறது 150 ஆகவும் நம்பர் 2ல வந்து இதனுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ் வந்துருச்சு, நம்பர் 2ங்கிறதுல இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ் வர. இப்போ பாருங்கள், நம்பர் 1 150, நம்பர் 2 நம்பர் 1 ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பின்னோட்டாக இந்த இடத்துல இருக்குது, பின்னோட்டாக இருக்கும் பொழுது இந்த பின்னோட்டுன்னும் போது முதல்ல 150ங்கிற மதிப்பை நம்பர் 2ல கொண்டு போய் இருத்திரும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், முதல்ல நான் தெளிவாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் 1ங்கிறது 150 ஆகவும் நம்பர் 2ங்கிறது நம்பர் 1 ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், அதாவது பின்னோட்டாக வருது. ஸோ இப்போ நம்பர் 1ல என்ன இருக்குது, 150 இருக்குது, நம்பர் 2ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த 150 முதல்ல இருத்திட்டு அப்புறமா நம்பர் 1னுடைய மதிப்பை 1 கூட்டு. நம்பர் 2ல 150 நிறுத்திட்டால் நம்பர் 2 என்ன ஆயிடுச்சு, 150 ஆயிடுச்சு. அப்புறம் நம்பர் 1ல 1 வச்சு கூட்டிட்டோம்னா 151, அதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டாக பாருங்கள், நம்பர் 1 151னும் நம்பர் 2 150னு வருது. இப்போ அதே பாருங்கள் பின்னாடி வாங்க, அடுத்த இதில் பாருங்கள், நம்பர் 1 150, நம்பர் 2ங்கிறது ப்ளஸ் ப்ளஸ் நம்பர் 1. இப்போ புரியுதுங்களா இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் 2வினுடைய மதிப்பு முதல்ல இன்க்ரீஸை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்பர் 1க்கு போகும், ஓகேங்களா. இப்போ நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் நம்பர் 1ங்கும்போது முதல்ல அது இன்க்ரீஸ் பண்ணிடும், 150 கூட 1 வச்சு கூட்டிடும், 151 அங்கேயே மாறிடும். மாறும்போது நம்பர் 2ல இப்போ என்ன இருக்குது, 151, நம்பர் 1ல என்ன இருக்குது, ஏன்னா முன்னோட்டாக வந்ததுனால 150 கூட 1 கூட்டி 151 இருக்குது. அப்போ ரெண்டுமே 151, புரியுதுங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், வேரியபிள் நம்பர் 1 ஈக்குவல் டு அதே மைனஸ் மைனஸ்லேயும் அதே தான், 150 பின்னொட்டாக இருக்கும் பொழுது என்ன ஆகும், நம்பர் 1னுடைய மதிப்பு குறையும், நம்பர் 2வினுடைய மதிப்பு அந்த 150 இருக்கும். நம்பர் 1 149, நம்பர் 2 150 இருக்கும். இப்போ முன்னோட்டாக வரும்பொழுது என்னுடைய மதிப்புமே என்னவாயிடும், குறையப்பட்டு 149 149 149 149 இருக்கும், ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரும ப்ளஸ் மற்றும் மைனஸ் செயற்குறிகள், ஒரும ப்ளஸ் மற்றும் மைனஸ் செயற்குறிகள். இது ஒரும செயற்குறி அப்படிங்கிறது என்னென்னா, ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இதுவும், ப்ளஸ் செயற்குறி வந்து எண்களின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா எண்களுக்கு ஏற்கனவே ப்ளஸ்ன்னா ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணி அதை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை கூட்டி வசூலிடும். ஆனால் எண்கள் அல்லாதது இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எண்களாக மாற்றிவிடும், எண்கள் அல்லாததை எண்களாக மாற்றிவிடும். இதை எதிர்ம எண் குறியீடு வரும் அப்படின்னாக்கா இந்த மைனஸ் குறியை பயன்படுத்துகிறோம். இந்த மைனஸ் குறியினுடைய மதிப்பு என்ன ஆகும்னாக்கா, நெகட்டிவ் நம்பர்ஸாக மாட்டி காட்டும். என்ன நம்பராக மாட்டி காட்டும், நெகட்டிவ் நம்பர்ஸாக. இப்போ வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் 3ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எண் இல்லை ஆனால் நம்பர் தான். ஆனால் அந்த நம்பர் வந்து நான் என்னத்தில் கொடுத்துருக்கேன், ஒரு கேரக்டராக அங்கே கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துருக்கும் போது இது ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு நான் போட்டேனாக்கா அந்த கேரக்டர் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டாக்கா, எண்ணாக மாறிடுது, ஒய்யினுடைய மதிப்பு 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. அதே எக்ஸு அப்படின்றது
மூன்றாக இருக்கு மூன்று அப்படின்னு சாதாரணமாக கொடுத்துட்டு y equal to minus x அப்படின்னு நாங்கள் கொடுத்தனாக்கா எக்ஸினுடைய மதிப்பு மூன்றாக இருக்குது, ஒய்னுடைய மதிப்பு மைனஸ் எக்ஸ்னும் போது அது நெகட்டிவ் நம்பராக மாற்றப்பட்டு மைனஸ் மூணு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து ப்ளஸ் கொடுத்தோம்னாக்கா நம்பர் அல்லாத செயற்குறியை என்ன பண்ணோம்னாக்கா சாதாரணமாக நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸுங்கிறது என்னது பாசிட்டிவ் நம்பர், அதனால் அதில் எந்த மாற்றமும் பண்ணாது, கம்முன்னு இருக்கும். ஆனால் அதுவே ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை என்னவா கன்வெர்ட் பண்ணிவிடும், என்னாக மாற்றிவிடும். அதே மைனஸ் கொடுத்தோம்னா நெகட்டிவ் நம்பராக கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ டைப் ஆஃப் செயற்குறி, டைப் ஆஃப் செயற்குறி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு ஏதாவது ஒரு தரவை நம்ம கொடுக்குறோம், ஒரு டேட்டாவை கொடுக்குறோம். அந்த டேட்டா எந்த வகையை சார்ந்தது, எந்த தரவின வகையை சார்ந்ததுன்னு நமக்கு சொல்லும், எந்த தரவின வகையை சார்ந்ததுன்னு நமக்கு திருப்பி அனுப்பும். இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்தோம்னா இது நம்பர் வகையை சார்ந்தது. ஓகேங்களா? லதா அப்படின்னு கொடுத்தோம்னா இது என்ன வகையை சார்ந்தது, ஸ்ட்ரிங் வகையை சார்ந்தது. ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா பூலியன் வகையை சார்ந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன வகையான தரவை நான் கொடுக்கிறோனோ அந்த தரவுக்கு எந்த தரவினத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத அது தெளிவாக நமக்கு காட்டும். புரியுதுங்களா? இப்போ இதனுடைய கட்டளை பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆப்பரண்ட் அல்லது டைப் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஆப்பரண்டை நம்ம கொடுக்கணும். டைப் ஆஃப்னு போட்டுட்டு அந்த ஆப்பரண்டையும் கொடுக்கலாம் அல்லது டைப் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஆப்பரண்டுன்னு கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பராக கொடுத்தோம்னா நம்பர்னு வரும், பூலியன்னு கொடுத்தோம்னா பூலியனாக வரும், ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்காக வரும், செயற்குறிகள் ஃபங்க்ஷன்ஸை கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன்னு வரும். ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு வரும். எதுவுமே கொடுக்காம நம்ம கொடுத்தோம்னா என்னன்னு வந்துடும், அன்டிஃபைன்டு அப்படின்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், வேரியபிள் ஒன்னில் வேல்யூ ஒன்னில் 522 கொடுத்துருக்கேன், வேல்யூ டூவில் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுத்துருக்கேன், வேல்யூ த்ரீயில் பூலியன் கொடுத்துருக்கேன். இப்போ இதை பார்த்ததுமே சொல்லலாம் 522 என்னவாக இருந்திருக்கணும், நமக்கு நம்பர்னு வரணும். ஓகேங்களா? 520 டைப் ஆஃப் ப்ராக்கெட்டில் வேல்யூ ஒன்னுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அதனுடைய என்ன டைப்பை சேர்ந்ததுன்னு நான் அதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அது மாதிரி டைப் ஆஃப் வேல்யூ டூன்னு இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வேல்யூ த்ரீன்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டைப் ஆஃப் வேல்யூ ஒன்னுன்னு நான் கொடுக்கும்போது வேல்யூ ஒன்று என்னது 522, அது பார்த்தது என்ன சொல்லும், அது என்ன மாதிரியான மதிப்பு, என் இல்லையா? அப்போ நம்பர்னு சொல்லும். அடுத்தது வேல்யூ டூ, வேல்யூ டூவில் என்ன கொடுத்துருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது எந்த வகையான மதிப்பு, ஸ்ட்ரிங், அதனால் அந்த இடத்துல ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ த்ரீ, வேல்யூ த்ரீயில் என்ன கொடுத்துருக்கோம், ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ட்ரூங்கிறது எந்த திரவினத்தை சேர்ந்தது, பூலியன் திரவினம். ஸோ நமக்கு விடை பூலியன்னு இங்கே வருது. நம்பரா, ஸ்ட்ரிங்கா, பூலியனா அப்படின்றத நான் இங்கே டைப் ஆஃப் அப்படிங்கிற ஆப்பரேண்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அது கண்டுபிடிச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது நிபந்தனை செயற்குறி. ஜாவா ஸ்கிரிப்டில் நிபந்தனை செயற்குறி அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படின்னா மூன்று செயலேற்பிகளை ஏற்கக்கூடியது. உம்மச் செயற்குறின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. மூன்று செயலேற்பிகளை ஏற்கக்கூடியது, அதாவது ஒரே லைன்லேயே ஒரு கண்டிஷனை செக் பண்ணிடலாம். ஏ என்பது பியை விட பெருசா, எஸ்னா ஏ இல்லைனா பி. புரியுதுங்களா? அதான் இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் சரி என்றால் என்ன செய்யணுங்கிறத உடனே கொடுத்துடணும், தவறு என்றால் என்ன செய்யணுங்கிறத அடுத்ததாக கொடுக்கறது. அதனால் மூன்று செயல்பாடுகளை ஒரே நேரத்தில் செய்கின்றது. ஸோ அந்த செயல்பாடை செய்கிறதுனால தான் இதுக்கு பேர் நிபந்தனை செயற்குறி அல்லது மும்மச் செயற்குறின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் அதுக்கு கட்டளம் இப்போ பாருங்கள், வேரியபிள், வேரியபிள் நேம், கண்டிஷன், க்வெஸ்சன் மார்க்கு, வேல்யூ ஒன், கோலன், வேல்யூ டூ, செமிகோலன். ஓகேங்களா? செமிகோலனுங்கிறது அந்த கூற்றானது நிறைவு பெற்றுவிட்டது அப்படின்றத குறிக்கிறதுக்கானது. ஸோ வேரியபிள், வேரியபிள் நேமு, கண்டிஷன் அங்கே ஏதாவது கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 10 என்பது 15 விட பெரியதா, சரிங்களா? 10 என்பது 15 விட பெரியதா, ஆம்னாக்கா ஃபஸ்ட்டு 100ன்றது பிரிண்ட் பண்ணு. இந்த கண்டிஷன் தவறாக இருந்தால் 150 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். 10 என்பது 15 விட பெரியதா, ஆம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத செய்யும், இல்லைன்னா அடுத்தது இருக்கிறது செய்யும். இப்போ இந்த கண்டிஷன் சரியாக தவறா, 10 என்பது 15 விட பெரியதா, தவறு. தவறுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், 180
அப்படிங்கிற மதிப்பை நமக்கு திருப்பி கொடுத்துரும். இதே சரியாக இருந்தால் நூறுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளில் பாருங்கள், வேல்யூ 1 522, வேல்யூ 2 150, வேல்யூ 3 இதில் எதுவுமே கொடுக்கல நான். ஏன்னா வேல்யூ 3 தான் அந்த கண்டிஷனை நான் கொண்டு வந்து போட போகிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், 522 அந்த வேல்யூ 1 வந்து வேல்யூ 2-வை விட சின்னதாக இருந்தால் வேல்யூ 1-ஐ போடு, இல்லைனா வேல்யூ 2-ஐ போடுன்னு சொல்கிறேன். ஸோ வேல்யூ 1 என்னது 522, லெஸ் தென் 150, சரியா? சரி இல்லை, ஏன்னா 522 பெருசு இல்லையா, இது தவறு. தவறுன்னும் போது வேல்யூ 2-ஐ போட சொல்கிறேன். வேல்யூ 2 என்னது 150. அப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ 3-ல என்ன இருக்கும், தவறான பதில் தான். ஏன்னா இங்கே கண்டிஷன் இதே இந்த இடத்துல கிரேட்டர் தன் வேல்யூ 1 இஸ் கிரேட்டர் தென் வேல்யூ 2 அப்படின்னா 522 என்பது 150 விட பெரியதா? ஆம். ஆம்னும் போது வேல்யூ 1-ஐ பிரிண்ட் பண்ணும். வேல்யூ 1 என்னது 522. ஸோ அப்போ அங்கே 522 விடை வந்திருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால வேல்யூ 2-ஐ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வேல்யூ 2-ங்கிறது 150, அதனால் த வேல்யூ ஆஃப் டேட்டான்றது 150 அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக மேல் இதுவரைக்கும் செயற்குறிகளை பற்றி நம்ம ஒரு கன்க்ளூஷன் ஒரு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன மாதிரியான செயற்குறிகள் இருக்குது, அதை வந்து எப்படி அந்த செயற்குறிகள்லாம் என்னென்ன அதை எப்படி செயல்படுத்துகிறான்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக மேல் மீட்பு அல்லது உரையாடல் பெட்டிகள்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இதை பற்றி இந்த பாப்பப் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் இந்த டைலாக் பாக்ஸஸை பற்றியும் ஒரு ஷார்ட்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான மேல்மை பெட்டிகள் உள்ளன. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலர்ட் அப்படிங்கிற ஒரு உரையாடல் பெட்டி, கன்ஃபர்ம் அப்படிங்கிற ஒரு உரையாடல் பெட்டி, ப்ராம்ப்ட் அப்படிங்கிற உரையாடல் பெட்டி. மூன்று உரையாடல் பெட்டிகள் இருக்குது. இப்போ இந்த மூன்று உரையாடல் பெட்டிகளில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது அலர்ட் அப்படிங்கிற உரையாடல் பெட்டி. இது வந்து என்ன பண்ணும், அலர்ட்னாவே என்ன அர்த்தம், அலர்ட்டாரு அலர்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அலர்ட்னா என்னது, எச்சரிக்கையாக நம்ம கரெக்டாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது, எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்கிறது. அதே போல தான் இது பயனருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது இந்த அலர்ட் உரையாடல் பெட்டி. இந்த அலர்ட் உரையாடல் பெட்டியை கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக உள்ளீட்டு புலத்தில் ஏதேனும் ஒரு உரையை தட்டச்சு செய்யணும், செஞ்சுட்டு ஆனால் பயனர் உள்ளீடே செய்யலைனாக்கா அது நம்ம சொல்லும், அலர்ட் பண்ணும், நீங்கள் உள்ளீடு செய்யலை இல்லையா, அதனால நம்மளுக்கு ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுதான் அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஓகே பத்தன், சரி சரி ஆமாம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நைட்டில் வந்து தூங்கும்போது அலாரம் வைக்கிறோம், அலாரம் வச்சு அதை அடிச்சுட்டே இருக்கு நம்ம கண்டுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஏந்திரிச்சு அது ஒரு ஆஃப் பண்ணிட்டு போவோம் இல்லையா. ஸோ அதே போல தான் இப்போ ஓகே ரைட் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஓகே அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா தான் அது என்ன, அதை விட்டு வெளியே வரும். இதனுடைய கட்டளைப்பு பாருங்கள், அலர்ட் மெசேஜ் கொடுக்கலாம் அல்லது விண்டோ டாட் அலர்ட் அது ப்ராக்கெட்டுக்குள்ளே மெசேஜ் கொடுக்கலாம். அலர்ட் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி, விண்டோ டாட் அலர்ட்டில் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், வேல்யூ 1-ல் 522, வேல்யூ 2-ல் 10, விண்டோ டாட் அலர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். டேட்டா 1-ல் வேல்யூ 1-ஐ கொடுத்துருக்கேன், அலர்ட் டேட்டா 1-ல் வேல்யூ 2 ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே ஒரே செயல் தான், தனித்தனியாக ரெண்டு கட்டளை அமைப்பு எப்படி பயன்படுத்தலான்னு இருக்கிறதுனால இந்த ரெண்டு கட்டளை அமைப்பும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ விண்டோ டாட் அலர்ட் டேட்டா 1 அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா 1 522 அப்படின்னோடனே எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கா உடனே அது வந்து அலர்ட் மெசேஜ் அங்கே வந்து நின்றுடும். நின்றுட்டு நம்ம அந்த ஓகே பொத்தானை நம்ம அங்கே பாருங்கள் வெளியீட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஓகே பொத்தானை கிளிக் பண்ணால் தான் என்ன ஆகும், அதை விட்டு வெளியே வரும், இல்லைன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது அலர்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கன்ஃபர்ம் உரையாடல் பெட்டி. கன்ஃபர்ம் உரையாடல் பெட்டி அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அதே போல தான், அலர்ட் மாதிரி தான். இது கீழே என்ன சொல்லும், ஓகே கேன்சல் ரெண்டு பொத்தான் வரும். ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாக்கா நம்ம மாற்றின மதிப்பு வரும், கேன்சல்னு கொடுத்தோம்னாக்கா ஒன்றும் இல்லை இல்லையா, அப்போ போய் அப்படின்றது திருப்பி அனுப்பும். ஓகேங்களா? ஓகேன்ற பொத்தானை நம்ம அழுத்துகிற போது கன்ஃபார்ம் பண்ணோம், ஆமாம் மெய் அப்படின்னு சொல்கிறத சொல்லுவோம். இல்லை கேன்சல் பொத்தானை அழுத்தினோம்னா கன்ஃபார்ம் வந்து போய் அப்படிங்கிறத திருப்பி அனுப்பும். ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான், கன்ஃபார்ம் மெசேஜ், விண்டோ டாட் கன்ஃபார்ம் மெசேஜ் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், வேல்யூ 1 522, வேல்யூ 2 10. இப்போ விண்டோ டாட் கன்ஃபார்ம் டேட்டா 1 வேல்யூ 1, கன்ஃபார்ம் டேட்டா 1 2 வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கே என்ன பண்ணோம்,
டேட்டா 1 522 அப்படினு சொல்லிட்டு கீழ ரெண்டு பட்டன் இருக்கும் ஓகே கேன்சல் ஓகேன்னு கொடுத்தா மெயின் எடுத்துக்கிட்டு ஆமாங்க டேட்டா 1 522 தான் அப்படினு எடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளிய வந்துரும் இல்ல நம்ம கேன்சல் கொடுத்துட்டோம்னா இல்ல மாத்த போறாங்க அப்படினா அர்த்தம் ஆயிட்டு பொய்ன்ற மதிப்பு எடுத்துக்கிட்டு வெளிய வரும் சோ கன்ஃபார்ம்ங்கிறது ரெண்டும் இருக்கும் எஸ் உம் இருக்கும் நோவும் இருக்கும் ஓகேங்கிறதும் இருக்குது கேன்சல்ங்கிறதும் இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி அப்படிங்கிறது என்ன அப்படினா மேல் மீட்பு உரை பெட்டி மூலம் பயனர் உள்ளீடு செய்வதற்கான தகவலை கொடுக்க ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி பயன்படுகிறது இது பயனருடன் ஊடாட பயன்படும் ஓகேங்களா ப்ராம்ப்ட் செய்முறையை பயன்படுத்தி ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டியை செய்தியை தெரிவிக்க உதவறதுக்கு தான் இது இருக்கு ஓகேங்களா இதுல இரண்டு அளவுருக்கள் இருக்கு உரை பெட்டியில் தோன்றும் செய்தி உரை பெட்டியில் தோன்றும் கொடாநிலை சரம் அதாவது டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ அப்படினு சொல்றாங்க உரை பெட்டியில செய்யிறதுக்கு ரெண்டு பொத்தான் இதுலயே அதே மாதிரி ஓகே கேன்சல் இருக்கு ஓகே பொத்தானை கிளிக் பண்ணோம்னாக்க என்ன ஆகும் ப்ராம்ப்டில் உள்ள உரை பெட்டி உள்ளீடு செய்த மதிப்பை திருப்பி அனுப்போம் கேன்சல் பொத்தானை கிளிக் செஞ்சோம்னா நல் இல்லை அப்படிங்கிற மதிப்பை திருப்பி அனுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா கட்டளைப்பாங்க ப்ராம்ப்ட் மெசேஜ் டிஃபால்ட் வேல்யூ விண்டோ டாட் ப்ராம்ப்ட் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல டிஃபால்ட் வேல்யூ வருது ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஸ்கிரிப்ட் வேரியபிள் ஸ்ட்ரிங் நேம் ப்ராம்ப்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் நேம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாக்ஸில் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் சொல்லிட்டு கீழே ஒரு பாக்ஸ் வரும் அந்த பாக்ஸில் நம்ம நேம் ஏதாவது நேமை நம்ம அங்கே டைப் பண்ணும் நம்ம கொடுக்குற நேம் அங்கே நம்ம டைப் பண்ணோம்னா ஓகே கேன்சல் இருக்கும் ஓகேன்னு கொடுத்தோம்னாக்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடும் கேன்சல் கொடுத்தோம்னா நன் அப்படிங்கிற கேரக்டர் உருவாக்கிட்டு வெளியே வந்துடும் ஓகேங்களா இதுதான் ப்ராம்ப்டினுடைய செயல்பாடு ஓகேங்களா ப்ராம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதே மாதிரி ஓகே கேன்சல் இருக்கும் ஓகே அப்படின்னாக்கா கொடுக்குற வேல்யூவை ஏற்றுக்கும் கேன்சல்னாக்கா நன்னுன்ற வேல்யூ எடுத்துட்டு வெளியே வந்துடும் அடுத்தது கடைசியாக அந்த பாடத்தில் ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள குறிப்புரைகள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஜாவா ஸ்கிரிப்டில் கமெண்ட் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொன்னேன் இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் கமெண்ட்டுங்கிறது ஆக்சுவலி ப்ரோக்ராம்க்கு எந்த விதமான எக்ஸிக்யூஷனையும் பண்ணாது இந்த கமெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எதுவும் பண்ணாது ஆனால் இந்த கமெண்ட் லைனுங்கிறது யூசருக்கானது பயனாளர்கள் வந்து பயன் இது எதை சம்பந்தமானது அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மட்டும் இல்லை நம்ம பார்க்குறவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் இந்த கமெண்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பணின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வர்ணனை சொல்கிறது எந்த ஒரு செயலையும் நம்ம வர்ணனையோட சொன்னால் தான் ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருந்தாலும் வர்ணனை இருந்தால் தான் அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா அது மாதிரி வர்ணனையோட இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இது எந்த நிலை எந்த ப்ரோக்ராம் இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத புரியறதுக்கு நமக்கு இந்த கமெண்ட் லைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிரல் பெயர்ப்பி நிரலில் உள்ள குறிப்புகளை இது கண்டிப்பாக நிராகரிச்சிடும் அதை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு அதுவே ஸ்கிப் ஆகி வந்துடும் அதை பார்த்ததுமே என்ன ஆகிடும் ஸ்கிப் ஆகி வந்துடும் அதனால் அது உள்ள நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இந்த குறிப்புரைகள் வந்து இரண்டு வகையான குறிப்புரைகள் இருக்குது என்னென்னா டபுள் ஸ்லாஷு ஸ்லாஷ் வித் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் ஸ்லாஷுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைனில் ஒரு வரியில் முடியக்கூடிய குறிப்புரைகள் ஸ்லாஷ் வித் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடராக ரெண்டு மூணு பல வரிகள் கொடுத்து ரெண்டு மூணு வரிகளோ இல்லை பல வரிகளையோ கொடுத்து இதனுடைய கமெண்ட்ல நம்ம கொடுக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னிங்கன்னா இந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அதனுடைய அறிமுகம் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அதனுடைய அறிமுகம் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அடுத்தது அதை பயன்படுத்தி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் முறையில் நிரலை உருவாதற்கான என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய மாறிகள் மாறிகளை அறிவிக்கும் விதம் மாறிகளின் வரையில்லை மாறிகள் அறிவிக்கும் பொழுது அதுக்கு எப்படி பெயரிடுறாங்க அந்த பெயரிடும் போது என்னென்ன என்னென்ன விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா நிலையுருக்கள்னா என்ன அதனுடைய அப்புறம் செயற்குறிகள் செயற்குறிகளில் எத்தனை வகையான செயற்குறிகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய செயற்குறிகளை எப்படி பயன்படுத்தி ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை உருவாக்கணும்
கோவைகள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா மேல்மீட்பு உரையாடல் பெட்டிகள். அதில் என்னென்ன இருக்குது? அலர்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஃபர்ம் உரையாடல் பெட்டி, ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி பார்த்ததோட கடைசியாக இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் குறிப்புரைகள் அப்படின்னா என்ன, அந்த குறிப்புரைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இந்த பாடத்தில் விவரமாக பார்த்தோம். இப்போ இந்த பாடத்தை பயன்படுத்தி இந்த பாடத்தின் மூலமாக பின்னாடி வர பாடங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் நீங்கள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தரவாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் பின்னாடி வர பாடம் இருக்கு இல்லையா, இந்த பாடத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிப்படை நாலேஜ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நல்லா படிச்சுட்டு நீங்கள் முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.